என்னதான் புரியுது உங்களுக்கு இவ்வளவு நேரம் பேசுனதுல? மொத்தத்தோட நட்சல் இப்ப என்ன புரிஞ்சுது உங்களுக்கு? பதில் சொல்லுங்க பாப்போம். இவ்வளவு நேரம் பேசியிருக்கோம், 3:20 to 8:30 எட்டு முப்பது வரைக்கும் பேசியிருக்கோம். இப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ 4:20, 5:20, 6:20, 7:20, 5 மணி நேரம் பேசியிருக்கோம். 5 மணி நேரத்துல என்ன புரிஞ்சுச்சு உங்களுக்கு? இந்த 5 மணி நேரத்தோட ஷார்ட் இதை கரெக்டா யாரோ ஒருத்தர் சொல்லுங்க பாக்கலாம், அப்பதான் அடுத்தது இன்னும் தைரியமா என்னால போக முடியும். Life is a dream. விழிப்புணர்வு முக்கியம், ஃபுல் அவேர்னஸ், விழிப்புணர்வு. இந்த வாழ்க்கை உண்மை இல்லை, அவ்வளவுதாங்க மேட்ரு, அதாங்க விஷயம். இந்த வாழ்க்கை உண்மை இல்லை, அவ்வளவுதான். இந்த வாழ்க்கை உண்மை இல்லைன்றது இருந்தாவே எப்பயுமே அந்த ஒரு ஞான நிலைன்றது வந்துடும் உங்களுக்கு. சரி, விபாசனா அப்படின்னு சொல்லி ஒரு பயிற்சியை கேள்விப்பட்டிருப்பீங்க. விபாசனானா என்ன? கோயங்கா அப்படின்னு சொல்லி அவர் இப்ப இல்ல, அவரை தாண்டி இப்ப வேற யாரோ சென்னையில இருக்கு, அது போக சில இடங்கள்ல இருக்கு, இந்த திண்டுக்கல் இந்த மாதிரியான இடங்கள்ல இருக்கு. அந்த மாதிரி இடங்களுக்கு நீங்க பயிற்சி பண்ணும் போது என்ன ஆகுனா, 10 நாள் ஃபுல் சைலன்ஸ் ப்ரோக்ராம் தான், அது பேசவே கூடாது. 10 நாள் பேசவே கூடாது. ஏன் அந்த பயிற்சி பண்ணணும்? இருக்கிறதுலயே அப்பப்போ நம்மளை சீக்கிரம் கிளென்ஸ் பண்ணிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான பயிற்சி. ஆனால் எல்லாராலையெல்லாம் அட்டன் பண்ணவே முடியாது. சில பேர்லாம் பைத்தியம் பிடிச்சி தெரிச்சு ஓடிடுவாங்க. என் ஃப்ரெண்டு ஒருத்தர்லாம் அட்டன் பண்ணப்போ வந்து சொன்னாரு, போயிட்டு வந்துட்டு என்னடா இப்படி ஒருத்தர்லாம் கத்தி கதறி அழுகிறா நான் காலை பிடிச்சிட்டு. 3வது நாள் 4வது நாள் பேசவே கூடாது. அதான் ஒருத்தனால பேசாம இருக்கவே முடியாது. எழுதி வச்சுக்க, நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. ஏன்னா பேசாம இருக்க 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 உங்களோட விழிப்புணர்வு தன்மை சப்கான்சியஸ் சூப்பர் கான்சியஸ் வரைக்கும் போகும். அப்ப என்ன, எத்தனை குப்பை இருக்கோ அத்தனை குப்பையும் வெளியே தான். அப்ப உணர்வுகள் வெளிப்படும் போது உங்களால தாங்கிக்க முடியாது, வலிக்கும், வேதனையா இருக்கும், டென்ஷனா இருக்கும், கவலையா இருக்கும். அப்ப என்ன பண்றீங்க இங்க? இது மிகப்பெரிய ஒரு ஹெல் மாதிரி தெரியுதுன்னு சொல்லி ஓடுறதுக்கே தான் பாத்துட்டு. இது எப்படின்னா பேய விரட்டுற மாதிரி தான். பேய் பல பயத்தை உங்களுக்கு கொடுக்கும், பயந்துடவே கூடாது. மௌன உபதேசத்தை விட சிறந்த உபதேசம் எதுவுமே கிடையாது. ஆனா இன்னைக்கு மௌனமா இருக்க முடியுது அவங்களால. இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில காலகட்டத்துல பரம்பொருள் யோகம் கூட நீங்க பண்ணாதீங்க, மௌனமாவே இருங்க, எல்லாமே தெரிஞ்சிடும் உங்களுக்கு. சும்மா இரு சொல்லாரு, அவ்வளவுதான். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல உங்களால போன் பேசாம இருக்க முடியல. எப்படி நீங்க வந்து 5 புலன்களையும் கட்டுப்படுத்தி எல்லாத்தையும் டக்குன்னு எப்படி கொண்டு வரீங்க? சிம்பிள்ங்க, ரொம்பலாம் நீங்க கஷ்டப்பட வேணாம். அளவு கடந்த அன்பு காட்ட பழகிட்டே வரும்போதே எல்லா பக்குவமும் உங்களுக்கே தெரிய வரும். இது ஒண்ணு. ரெண்டாவது, தினமும் பயிற்சி, அவ்வளவுதான். அதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில வந்தாலும் இறைவன் ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் அதை நடத்துறாரு மட்டும் நினைச்சுக்கோங்க. சிம்பிள், அவ்வளவுதான். இறைவனின் படைப்பில் எதுவும் சோட போகாது. எல்லாமே ஏதோ ஒரு நல்ல காரணத்துக்காக தான் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு உயிர் போனாலும் நல்லதுக்குத்தான், ஒரு உயிர் உயிரோட இருந்தாலும் நல்லதுக்குதான், ஒரு உயிர் இழுத்துக்கிட்டு இருந்தாலும் நல்லதுக்குதான். அந்த கால்குலேஷன் இறைவனுக்கு மட்டும்தான் தெரியும். நீ இறைவனை பார்க்காதனால, இறைவனோட புத்தகத்தை படிக்காதனால, அவனோட சட்டத்திட்டங்கள் தெரியாதனால அப்படிலாம் இல்லவே இல்லை என்று சொல்லாதீர்கள். ஒரு விஷயம் எனக்கு தெரியலன்னா முதல்ல தெரியலன்னு தான் நீங்க சொல்லி போலாம். அந்த தன்மை மட்டும்தான் உங்களுக்கு பல ஞானத்தை கொடுக்கும், பல தெளிவுகளை கொடுக்கும். அந்த தன்மையை விட்டுட்டு நீங்க வேற எந்த தன்மைக்கு போனாலும் உண்மையை காண்பது என்பது அரிது. இதை மட்டும் நீங்க மெயினா மைண்ட்ல வச்சுக்கணும். அப்ப என்னதான் நடக்குது? ஒருத்தர் எப்படிதான் எனர்ஜி இழக்காம எப்படி செயல்படுது ஒரு நாள் ஃபுல்லா? ஒரு நாள் ஃபுல்லா நான் எனர்ஜி இழக்காம எப்படிங்க இருக்கு? பாசிபிளே இல்லையேங்க. எப்படிங்க நான் சாப்பிடாம எனர்ஜி இழக்காம எப்படிங்க நான் இருக்க முடியும்? முடியும். ஏன் முடியாது? ஒருவன் பயிற்சி நேரத்தை அதிகரித்து உணவு கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து சதா சர்வகாலமும் குரு விசுவாசத்துடனும் குரு சிந்தனையிலேயே இருக்க முடியும் என்றால் முடியும். எப்படி முடியும்? அங்கதான் ரகசியம் செயல்படுது. சொல்லிடலாமா அந்த ரகசியத்தை? சொல்லிடலாமா? சொல்லிடுவோம். நல்லா கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. மேட்டர் என்னன்னு வந்து கேட்டீங்கன்னா, பிரச்சனை என்னன்னா, ஒரு வேலை செய்யும் போது நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது உங்க மைண்ட் 100 இடத்துல நிக்குது, வேற வேற எங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்குது. அப்ப எப்படி இந்த வேலையை கரெக்டா செய்வீங்க?
எனர்ஜின்றதே ஃபோக்கஸ் தாங்க. ஃபோக்கஸ் 100 இடத்துல செதறிச்சுன்னா எப்படி உங்களால் எனர்ஜியை சேமிச்சு வைக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். எப்போது நீங்கள் யோக பயிற்சி ரெகுலரா பண்ணி நல்ல ஒரு கட்டத்தை அடைஞ்சு ஒரு கண்ட்ரோலுக்கு கொண்டு வரீங்களோ அப்ப எல்லாமே கண்ட்ரோலுக்கு வந்துடும். எப்படி கண்ட்ரோலுக்கு வரும்? இப்ப நான் இங்க ஃபோக்கஸ்ல பேசுறேன் அப்படின்னா என்னோட ஃபுல் ஃபோக்கஸ் இங்க இருக்கும்போது என்ன ஆகும்? வெளியிலிருந்து எனர்ஜி உள்ள இறங்கிக்கிட்டே இருக்கும். நான் வந்து கண்ட இடத்துல ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா இருக்கிற எனர்ஜி பூரா இழந்துருவேன், ட்ரைன் ஆயிரும், படுத்துருவேன், டயர்டாயிடும். யாரும் சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு. ஒரே இடத்தில் கவனம் வைக்கும் போது உங்களது விழிப்புணர்வு தன்மை டு த கோர் இருக்கும். இந்த கவனம் சிதறும் போது அனைத்தும் பிரச்சனையாகவே முடியும். அதான் ப்ராப்ளம். ரமணர் என்ன சொல்றாரு? என்னன்னு சொல்றாரு? ராப்பகல் இல்லா வெட்ட வெளி வீட்டில் ரமித்திடுவோம் வார்ணாச்சலன் அவரை கூப்பிடுறாரு. வா அங்க போய் நல்லா டைம் பாஸ் பண்ணலாம். அவரே ராப்பகல் இல்லா வெட்ட வெளி வீடுங்கிறார். அத என்ன வேணாலும் சொல்லிருக்கலாம், ஆனா எப்படி சொல்றாரு? ராப்பகல் இல்லா வெட்ட வெளி வீட்டில்ன்றாரு. ஏன் சொல்றாரு அப்படி? அங்கே இரவும் கிடையாது, பகலும் கிடையாது, நல்லதும் கிடையாது, கெட்டதும் கிடையாது, தேவையும் கிடையாது, தேவையற்றதும் கிடையாது. அது ஒரு சூன்ய நிலை. அந்த இடத்துக்கு அவர் போயிட்டாரு. அங்க போய் விளையாடுறது கூப்பிடுறாரு அருணாச்சலத்தை. யார்? ஈசனை கூப்பிடுறாரு. அப்ப வேற மாதிரி அதை சொல்றாரு. எப்படி சொல்றாருன்னா, அப்படித்தான்ப்பா அது. அது இந்த ஆதிசங்கரர் கூட அவர் வந்து நிர்வாண அந்த அஷ்டகம் நீ கேட்டிருக்கீங்கன்னா தெரியும். நான் உடலும் அல்ல, மனமும் அல்ல, உயிரும் அல்ல, எதுவுமே இல்லை, சாட்சாத் சிவத்தின் ரூபம் தான் நான்றாங்க. இது ஹிந்துஸ்க்கு கேட்கும் சிவத்தின் ரூபம்னு வச்சுக்கோங்க. வேற லாங்குவேஜ்ல கேட்கும் இறைவன் ஒருவன் தான். இறை தன்மை அடைந்தவர்கள் பல பேர், அவ்வளவுதான். துவைதமும் கரெக்ட் தான், அத்வைதமும் கரெக்ட் தாங்க. எப்படி கரெக்ட்? துவைதம் என்பது என்ன சொல்கிறது? ரெண்டு இருக்கு. எப்படி துவைதம் அப்படின்னா என்ன? தோ அப்படின்னுன்றதுனாலதான் துவைதம் அப்படின்னு வருது. தோ அப்படின்னா ரெண்டு இருக்கு. துவைதம்ன்ற கான்செப்ட் என்ன? இந்தியாவில் இருக்கக்கூடிய கான்செப்டே அதுதான், துவைதம் அத்வைதம். மேக்சிமம் இப்ப மேலோங்கி பல பேர் ஞானம் அடைந்தது இந்த அத்வைதத்துல வந்தாங்க. துவைதத்துல அடைஞ்சவங்களும் இருக்காங்க, அப்படிலாம் சொல்ல முடியும், இல்லைன்னு சொல்ல முடியும், நிறைய இருக்காங்க. துவைதம் அது கரெக்ட் தான் அவங்க சொல்றது. என்னதான் ஒரு மனிதன் இறைநிலை அடைஞ்சாலும் இறைவன் என்பது மிகப்பெரியவன். சோ அது ஒண்ணு, இவன் தனியா இருந்து அதோட போய் கலக்கிறான். ரெண்டு அப்படின்ற அத்வைதம் என்பது என்ன? இல்ல இல்ல ஒண்ணுதான் இருக்கு. எப்பா நண்பன்ல என்னப்பா நல்ல நண்பன் கெட்ட நண்பன்? நண்பன்னாலே நல்லவன் தான்ற மாதிரி நம்ம ஆளுங்க யாரு? அத்வைதம். எல்லாம் ஒன்னஸ், சின்ன ஒளி பெரிய ஒளி, அது என்ன ஒளினாவே எல்லாம் ஒளிதான். அனைத்தும் அனைத்தும் ஒளிதான். அந்த ஒளி என்பது உங்களுக்குள்ள எங்க இருக்குன்றது தெரிஞ்சு கவனம் வைக்க ஆரம்பிச்சு ஒளியோடயே இருந்து ஒளியை பிரிய தெரிஞ்சுன்னா அதான் மோட்ச நிலை, அதான் முக்தி நிலை. மெய்ப்பொருள் உபதேசம் ஒன்னு கொடுப்பாங்க. 8-2, 4-2, 6-2 சில கணக்கு வழக்குகள்லாம் இருக்கு, குழம்பிடும் உங்களுக்கு. கவனிக்கணும், அவ்வளவுதான் மேட்டர். அது அவ்வளோ பெரிய பாடலாம் எழுதியிருப்பாங்க. கவனம் வைக்கும் போது அந்த இடத்துல கவனம் வைக்கும் போது பல மாற்றங்களை ஏற்படுத்துது. ஆனா அதை தாங்கிக்கூடிய பக்குவம் உடலுக்கு பத்துவதில்ல. மெயினா ஃபுட்டு நீங்க கண்ட்ரோல்ல இருந்தே ஆகும். கண்ட்ரோல்னா கண்ட்ரோலா அப்படி சொல்லல நான். எது நல்லா ஹெல்த்தியோ அதை சாப்பிடுங்க. டேஸ்ட்டுக்கு சாப்பிடவே சாப்பிடாதீங்க, கெஞ்சி கேட்டுக்கிறேன். கீரை டேஸ்ட் இல்லைதான், வெண்டைக்காய் டேஸ்ட் இல்லைதான், நல்ல விஷயம் தான், அவ்வளவு டேஸ்டா இருக்காது. ஆனா நிச்சயமாக அறுசுவைகளும் டெய்லி உங்க லைஃப்ல நீங்க எடுத்துக்கணும். அறுசுவையும் கண்டிப்பா எடுத்துக்கணும். ஏன்? ஒவ்வொரு சுவைக்கும் ஒவ்வொரு நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் இருக்கு. அதை நீங்க முழுங்கணுன்ற அவசியம் கூட இல்லை. அந்த டேஸ்ட ஜஸ்ட் அப்படி சூ பண்ணிட்டு அந்த டேஸ்ட் முழுங்கிட்டு அந்த பொருளை துப்பிட்டீங்கன்னா கூட அந்த டேஸ்ட்டுக்கு அந்த நோய் குணமாகும். உண்மை சத்தியம்